தமிழ்மக்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னும் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்து வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ பற்றி பேச போகிறோம். ஸோ இதை பற்றி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஏஐ பற்றி பார்க்க போகிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை பற்றி தான் எங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏஐ பற்றி பேசும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதோட ஃபுல் ஃபார்ம், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் முதல் இடத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஏஐனா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஏஐ அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஏஐ பற்றி பேசும்போது எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், கண்டிப்பாக எனக்கும் அப்படி தான். ஸோ ஏஐ அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஏஐ அப்படின்றத பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஒரு கம்பேரிசன் எப்பயுமே பண்ணுவாங்க, ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஹச்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏஐ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹச்ஐனா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹச்ஐ அப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம, ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய அறிவு தான் ஹச்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் இன்டெலிஜென்ட் அதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம், ஓகேவா? ஸோ ஆனால் நிறைய பேருக்கு அறிவு இல்லை. ஸோ அதுவும் இருக்குது, அவங்களாம் என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல, பட் அவங்கள ஓரமாக வச்சிடலாம். நிறைய ஒர்க் இருக்கு, பின்னாடி பேசலாம். ஸோ இப்போதைக்கு இதுவோட கான்செப்ட், இந்த ஏஐயோட மொத்த கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது நம்ம டே டு டே லைஃப்பில் எந்த அளவுக்கு அது பார்த்தீங்கன்னா அரவுண்ட் பண்ணுது அப்படின்றத அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த ஏஐ அப்படின்றத ஒர்க் ஆகணும்னாலே நம்மளை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ், ஸோ நம்ம இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ உங்களையும் என்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்னால மட்டும்தான் இதை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோடிங், ஸோ உதாரணத்துக்கு ஜாவாவாக இருக்கலாம், இல்லை பைத்தானாக இருக்கலாம், இல்லை ஆர் கோடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கோடிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸை வச்சு தான் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஏஐ பற்றி எக்ஸ்பிளைனாக பார்க்கணும் அப்படின்னா சின்ன ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஏஐக்கும் ஹச்ஐக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளை இந்த ஹச்ஐ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம, ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ், க்ரையிங் இந்த மாதிரி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா நம்ம ஹியூமன்ஸுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஏஐக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏஐ இந்த ஏஐயை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க், ஸோ அந்த டாஸ்க் அப்படின்றது அதுக்கு முக்கியம். ஸோ மற்றபடி வேறு எதையும் பார்த்தீங்கன்னா அதை கன்சிடரே பண்ணாது. உதாரணத்துக்கு நீங்கள் எந்திரன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல டிவியை போடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலாக அந்த இடத்துல ஆன் பண்ணு அப்படின்றத சொல்லியிருக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடிங், ஸோ அந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கோடிங்கில் பார்த்தீங்கன்னா போடு அப்படின்னா தூக்கி கீழே போடு அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கோடிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் விளைவு நடக்கும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐ பார்த்தீங்கன்னா நம்ம தான் பில்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேரை இல்லை ஒரு ப்ரோக்ராமாக பார்த்தீங்கன்னா இதை பில்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா நிறைய விதத்துக்கு கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐயை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரே மூணு முக்கியமான கான்செப்ட் மட்டும்தான். ஸோ இந்த மூணையும் மட்டும்தான் அதை வளர ரிமெம்பர் பண்ணிக்கிற முடியும். அதாவது இன்றைக்கான கேட்டகரியை படி, ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறது இந்த டைமிங் ஆஃப் பீரியட் மட்டும் இதுவால். ஸோ இந்த மூணு விஷயத்தை மட்டும்தான் எல்லாருமே ரெக்கனைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஏஐ இப்போ வந்து ஏன் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. லேர்னிங், லிசனிங் அண்ட் ரீகரெக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேர்னிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும், ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து ஒரு விஷயத்தை பற்றியாக படிக்கும். அதே மாதிரி ரீசனிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும், ஸோ அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிற பார்க்கும். பட் அதனால் தெரிஞ்சுக்கிற முடியும், பிகாஸ் ஆஃப் நம்ம கொடுத்துருக்க கோடிங் தான் அந்த இடத்துல அது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் அது அதுபோல் என்ன எக்ஸாக்டாக என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியாது, பட் இதுதான் இது அப்படின்றத மட்டும் அதனால் புரிஞ்சுக்கிற முடியும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ குழந்தையை பொறுத்த வரைக்கும் தாகம் எடுக்குதுன்னா தண்ணி அப்படின்றது கேட்க தெரியாது. ஸோ அது வந்து தண்ணியை கொடுத்தா குடிக்கும். ஸோ அதுதான் அதுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஏஐயும் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் சேம் அஸ் இது தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் கரெக்ஷன். ஸோ செல்ஃப் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நம்ம ஸ்டீல கை வச்சா சுடும் அப்படின்னு சொன்னால் அது கேட்காது. ஸோ அது கை வச்சு பார்த்துச்சுன்னா அவ சுட்டுருச்சு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த தடவை கை வைக்காது. ஸோ அதே தான் இந்த இடத்துல செல்ஃப் கரெக்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணு மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் தான் இந்த ஏஐக்கும் இருக்கும். அதாவது நம்ம சொல்லி கொடுக்குறது தான், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கோடிங் என்னமோ அது கோடிங்காக இருக்கு. ஸோ கோடிங், ஆமாம், எஸ் கோடிங், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே கோடிங் தான் அது எக்ஸிக்யூட்டும் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ஒர்க் அவுட்லேயும் அதான் வரும். அதோட டாஸ்க் என்ன வைக்கிது, ஸோ இப்போ ஒரு டாஸ்கில் எனக்கு இந்த சுவிட்சை போடு அப்படின்னா சுவிட்சை உடைக்க தான் செய்யும். ஸோ அந்த சுவிட்சை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை ஆன் பண்ணும். அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நார்மலான கோடிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கக்கூடிய கோடிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா
அந்த எக்ஸிக்யூட்டிங் ப்ராப்ளம்ல ஒரு ப்ராப்ளம் வராது ஏஐயை பொறுத்த வரைக்கும். நம்ம என்ன அந்த ப்ரோக்ராமில் கொடுக்குறோமோ அதான் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு தனிப்படையாக ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னா ஆல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல்காரிதம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஏஐ. ஸோ இப்போ ஒரு கூகுள் அசிஸ்டண்ட்டை எடுத்துக்கோங்க, கூகுள் அசிஸ்டண்ட்டோ சரியோ. ஸோ எந்த கூகுள் அசிஸ்டண்ட்டாக எந்த அசிஸ்டண்ட்டாகனா இருக்கட்டும், நம்ம நானா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயத்தையே எடுத்துக்கோமே, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ உதாரணத்துக்கு ஸோ அந்த இதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன தெரியும்னா, ஸோ இப்போ ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஸோ அதை அதை ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படின்றத தேட தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இதை இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த மாதிரியும் அது அது அதுக்கு அதுவால் அந்த அளவு தான் யோசிக்க முடியும். ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவாக யோசிக்க முடியாது, ஏன்னா அதுக்கு அது கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க் அதுதான். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஸோ இந்த விஷயம் ஸோ ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்பிள் எவ்வளவு அப்படின்றத கேட்டால், ஸோ அது ஸோ பக்கத்தில் எங்கே ஆப்பிள் மார்க்கெட் இருக்குது அப்படின்றது தேட தெரியும். அந்த ஆப்பிளோட ரேட் எவ்வளோ அப்படின்றத சொல்லும். ஸோ இதுதான் அதோட மெயின் கான்செப்டேவும். ஸோ இது சில நேரத்தில் கூகுள் மேப்பில் ஒர்க் பண்ணும்போது, ஸோ அந்த எந்த இடம் எந்த லொக்கேஷனில் இது எந்த இதில் கிடைக்கும், ஸோ அவ்வளோதான் அதுவால் தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அது நல்ல ஆப்பிளா கெட்ட ஆப்பிளா இல்லை சூத்த ஆப்பிளா வந்துச்சு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தெரியாது. பிகாஸ் அது அது ஏஐ. ஸோ அந்த ஏஐயை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் அதுக்கு தெரியும். அதுக்கு மேலே அது நல்லதா கெட்டதா அப்படின்றது தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் எடுத்து கொடுக்கணும் அவ்வளோதான், சரிங்களா. அது நல்லதா கெட்டதா தட் இஸ் நாட் அ மேட்டர். வாட் எவர் ஏஐயை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், இதோட மெயின் கான்செப்டே இவ்வளோதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் எக்ஸ்டர்னலாக பேசலாம் அப்படினா இன்னும் பேசலாம் என்ன அப்படின்னா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டேட்டாஸை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக தாண்டி கொடுக்கும். ஸோ அதான் இந்த ஆல்காரிதம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ஒரு டேட்டா நம்மளுக்கு ஏதோ ஒரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற கோடிங் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்தீங்கன்னா ஒரு சின்னசைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதாவது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு ஓவர் க்ளோட் பண்ணிட்டு, ஸோ அது அது அதை பற்றி ஏதாவது டீடெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த ஏஐயை பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஏஐயை பொறுத்த வரைக்கும் ஏஐக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அது திருப்பி நம்மளுக்கு செய்யும். ஸோ என்ன நம்ம கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். ஸோ நம்ம அதுக்கு நல்லது சொன்னோம்னா அது நம்மளுக்கு நல்லது தான் கொடுக்கும். அந்த நல்லதையும் பார்த்தீங்கன்னா எரர் இல்லாமல் கொடுக்கணும். அந்த நல்லதில் ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நல்லது கூட ஒரு வேளை கெட்டதாக மாறலாம். நம்ம அதுக்கு ஒரு வேளை கெட்டதாக கொடுத்தவங்க கூட அந்த இதில் ஏதாவது கோடிங் எரராக இருந்தால் அது நல்லதாகவும் மாறலாம். ஸோ இது மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ ஏஐ பில்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த மூணு ரெகுலேஷன் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மூணு ரெகுலேஷன் படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது அட்வான்ஸாக போகும்போது, ஸோ வருங்காலத்தில் பேசுவோமே டே டு டே லைஃபை பொறுத்த வரைக்கும், ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட நார்மலாக நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒன்று கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணவனையும் அந்த இதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பார்த்தீங்கன்னா ஆடாக ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆட் எப்படி ஷோ பண்ணுவாங்க, இல்லை கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணது எப்படி இங்கே ஆடாக ஷோ பண்ணுறாங்க அப்படின்றத எனக்காவது யோசிச்சிருப்பீங்களா. ஸோ அது காரணம் வந்து அந்த கம்பெனிலேருந்து ஒருத்தவங்களை போட்டு உங்களை பின்னாடி கண்காணித்து அது ஓகே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா எத்தனை, ஸோ ஒரு ஒரு ஆளுக்கு ஒன்று அப்படின்னு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 26 மில்லியன் மக்கள்கள் வாழும் இடம் இது. ஸோ 26க்கு பாதிக்கு பாதி வைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது இதுக்கு மட்டுமா அப்படின்னா, ஸோ இந்த ஆடு மட்டுமா அப்படின்னா அது கிடையாது. நீங்கள் கூகுள் டைப் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ கூகுள் நீங்கள் ஜி போர்டில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஹெச் அப்படின்னு போட்டாலே இ அப்படின்றது வந்துடும். தென் அப்படின்றது டிஹெச்இ அப்படின்னு போட்டாலே என்ன வந்துடும். ஸோ இது மாதிரி தான். ஸோ இப்போ சாஃப்ட்வேர்னா எஸ்ஓஎஃப்டி அப்படின்னு போட்டாலே சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த இதெல்லாம் ஏஐனால தான் நடக்குது. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஐயில் நிறைய விஷயமான ஷார்ட்கட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆப் சஜஷன் பண்ணுறது இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கான நிலைமையில ஏஐக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. ஆனாலும் வருங்காலத்தில் இதை விட இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் போகலாம். உதாரணத்துக்கு டெஸ்லாவோட கார் நம்ம எடுத்துக்கலாமே, டெஸ்லாவோட கார் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏஐனால தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. சில நேரத்தில் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஏஐயை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த காலத்துலேயும் இந்த ஏஐயை பொறுத்த வரைக்கும் நம்பவே முடியாது. சரி, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பொறுத்த வரைக்கும் ஏஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கான நிலைமைக்கு யூஸா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கான நிலைமைக்கும் இல்லை வருங்காலம் பார்த்தீங்கன்னா ஏஐயில் தான் நடக்க போகுது அப்படின்றது கன்ஃபர்மேஷன் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே இருக்குது. வருங்காலம் எல்லாமே ஏஐயில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் ஒன்று வரும். ஸோ அதையும் ஒரு மென்ஷனபிளாக இந்த இடத்துல எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, ஸோ வருங்காலத்தில் எல்லாமே ரோபோட்ஸாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மனுஷங்களுக்கு வேலையே இல்லை. ஸோ எல்லாருமே சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு புஷ் ஆக முடியாது அல்லவா. ஸோ எல்லாருமே இந்த கோடிங்கை க்ரியேட் பண்ணி, ஸோ எனக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா கம்பெனியுமே சாஃப்ட்வேரில் இறங்கிட்டாங்க அப்படின்னா
யார் அதை யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ நானே ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் இருக்கணும். அந்த யூசரும் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறாருனா, அப்போ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதே தான் எல்லா இடத்தையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஒன்று க்ரியேட் பண்ணுறோன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருக்கணும், அதை யூஸ் பண்ணுறதுக்கே ஒருத்தவங்க இல்லை, அவங்களும் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற சமயத்தில் அது யாருக்குமே பயன் இல்லாமல் தான் போகும். எல்லாமே ஜஸ்ட் ஃபார் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ இதுதான் ஏஐயை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏஐயில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் உங்க கூட ஈஸியாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோ தான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கணும் உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சதான் லைக் கொடுங்க. புதுசாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பெல்லைங்கன்னு கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. ஆல் செட் பண்ணால் பொறுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும். வேணும் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கண்டு உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸ்டேட் யூனிவர்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதுவரையும் முடிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு, நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே பாய். I'm finally facing it all. Fearless.